இன்றைய முதன்மை செய்தியில் பசுமை ஹைட்ரஜன் மற்றும் அதன் சிறப்புகள் மற்றும் போக்குவரத்து துறையில் இதனை பயன்படுத்துவதற்கான முன்னோடி திட்டங்களை மேற்கொள்வதற்கான அரசின் வழிகாட்டுதல்கள். மேலும் இது தொடர்பான பல்வேறு விஷயங்கள் குறித்து பேராசிரியர் எம் ஆர் சுவாமிநாதனுடன் நேரலையில் கலந்துரையாடுகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் தைரியராஜ். தைரியராஜ், நீங்கள் தொடரலாம். நன்றி காயத்ரி. இன்னைக்கான முதன்மை செய்திகளில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பசுமை ஹைட்ரஜன், அது என்ன பசுமை ஹைட்ரஜன் அப்படின்னு நம்ம கேட்க தோணும். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம். அதாவது வளைகுடா நாடுகள் எப்படி வந்து இந்த கச்சா எண்ணெய் உற்பத்தியில் உலக அளவில் ஆதிக்கம் செலுத்துதோ, அதே போல் இந்த பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தியில் நம்முடைய பாரதமும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை. அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது தான் இந்த பசுமை ஹைட்ரஜன். அது என்ன பசுமை ஹைட்ரஜன், அதனுடைய பயன்கள் என்ன, இதை எப்படி உற்பத்தி செய்யறது, இதை பற்றி நிறைய பேச இருக்கிறோம். இது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக சிறப்பு அழைப்பாளர் பேராசிரியர் டாக்டர் எம் ஆர் சுவாமிநாதன் நம்முடைய அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். அவரை நம்முடைய டிடி தமிழ் நேயர்கள் சார்பாக முதலில் அன்புடன் வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். சார், இப்ப வந்து இந்த பசுமை ஹைட்ரஜன் அப்படிங்கறத பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த பசுமை ஹைட்ரஜன்னா என்ன சார், அதை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. உலகில் தட்பவெப்பநிலை மாறுதல் ரொம்ப வேகமாக ஏற்படுது. ஏன்னா நம்ம வந்து பொதுவாக உபயோகிக்கிற எரிபொருள் வந்து மாசுபடுது. அதனால நம்ம ஹைட்ரஜன் வாயுவை பயன்படுத்தணும். ஹைட்ரஜன் வாயுவில் கார்பன் கிடையாது, அதை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு. அதை எப்படி உற்பத்தி பண்ணுற முறையை பசுமையாக இருக்கணும். அதனால் இயற்கைக்கு எந்த மாசு ஏற்படக்கூடாது. அதுக்காக தான் அது பேரே பசுமை ஹைட்ரஜன் அப்படின்னு வச்சுருக்காங்க. பசுமை ஹைட்ரஜன்னா க்ரீன் ஹைட்ரஜன் சொல்லுவாங்க. இட் டஸ் நாட் காஸ் எனி ஹார்ம் டு தி அட்மாஸ்பியர். ஓகே, இயற்கைக்கு எந்த மாசும் ஏற்படுத்தலை. அதை நம்ம அனைத்து துறையிலையும் அனைத்து இடத்துலையும் பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த இயற்கையில் மாசில் அளவு குறைஞ்சிக்கிட்டே வந்து காற்று சுவாசிக்க நல்லா இருக்கும். அதாவது பசுமை ஹைட்ரஜனை நாம பயன்படுத்தும் போது இயற்கை வந்து சுத்தமா இருக்கும், அதே போல நமக்கும் அதில் பலன்கள் அதிகம் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே சார், இந்த பசுமை ஹைட்ரஜனை எப்படி உற்பத்தி செய்யறது அதை சொல்லுங்க. பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி பண்ற விதம் வந்து மிகவும் எளிதானது. தண்ணீர் இருக்கு, தண்ணீரை வந்து நம்ம மின்சாரம் செலுத்தணும் அப்படின்னா தண்ணீர்லேருந்து ஹைட்ரஜன் உருவாயிடும். அவ்வளோதான். ஹைட்ரஜன் தண்ணீர் வந்து வாட்டர் H2O அப்படின்னு சொல்லுவோம். ஹைட்ரஜன் மாலிகுலர் அதை பிரித்து எடுக்கிறது எலக்ட்ரோலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை பண்ணுறதுக்கு நம்ம அந்த மின்சாரம் எப்படி உற்பத்தி பண்ணுறோம், சூரிய ஒளியிலேருந்து மின்சாரம் உற்பத்தி பண்ணுறோம். ஸோ சூரிய ஒளியிலேருந்து மின்சாரம் உற்பத்தி பண்ணுறதுனால நம்ம இயற்கையில் எந்த மாறுதலும் நடக்கலை, இயற்கைக்கு எந்த மாசும் ஏற்படலை. இதுதான் பசுமை ஹைட்ரஜன் உருவாக்கக்கூடிய சுலபமான வழிமுறை. அதாவது இந்த இந்த பசுமை ஹைட்ரஜனை உற்பத்தி செய்யறதுக்கு வந்து தண்ணியில மின்சாரத்தை செலுத்தணும். தண்ணியில அந்த மின்சாரமும் வந்து இயற்கை முறையில கிடைக்கக்கூடிய ஒரு இயற்கை முறை. அதாவது அது வந்து ஒரு சோலார் மின்சாரம் வந்து இயற்கையா, அதாவது இயற்கைக்கு எந்த மாசு எந்த மாறுதலும் ஏற்படாம. அப்ப இயற்கையில் நம்ம கிடைக்கிறது சூரிய ஒளி. சூரிய ஒளியிலேருந்து மின்சாரம் தயாரிக்கிறது முறை ஏற்கனவே நமக்கு தெரியும், அது பல ஆண்டுகளா இருக்கு. அதை எடுத்து எந்த தண்ணி, ஏதோ ஒரு கடல் தண்ணீரோ சாதாரண குடிநீரோ இல்ல நிலத்தடி நீரோ எதை எடுத்தாலும் அதுல நம்ம மின்சாரம் செலுத்தணும் அப்படின்னு சொன்னா அந்த தண்ணீர்ல இருந்து ஹைட்ரஜனை பிரிச்சு எடுத்துடலாம். ஓகே, ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனும் நம்ம தனியா பிரிச்சிடலாம். சோ H2, அதாவது மூன்றில் ஒரு பங்கு வந்து நீரால் சூழப்பட்டிருக்கு இந்த உலகம். ஸோ இந்த தண்ணீர்லேருந்து இந்த பசுமை ஹைட்ரஜனை நம்ம உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார். இந்த தொலைநோக்கு பார்வையில் இந்த பசுமை ஹைட்ரஜனுடைய பயன்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்குங்க? இன்னைக்கு வந்து நம்ம உலக நாடுகளும் சரி, இந்தியாவும் எந்த இதுவும் எரிபொருள் இல்லாமல் எந்த இதுவும் எந்த துறையும் வேலை செய்ய முடியாது. எரிபொருள் அப்படின்னு சொன்னால் கரியை எடுத்துக்கிறோம், நம்ம எண்ணெய் ஆயில் எடுத்துக்கிறோம், ஆயிலேருந்து டீசல் பெட்ரோல் நேச்சுரல் கேஸ் எல்பிஜி எல்லாமே எடுத்துக்கிறோம். இது நீங்கள் போனீங்க, இதில் எல்லாத்துலேயும் கார்பன் இருக்கும். அதனால் நீங்கள் அந்த எந்த எரிபொருளை எரிச்சப்புறம் அதில் வெளியே வர வந்து கார்பன் டை ஆக்சைடு இருக்கும். அது வந்து நம்ம இயற்கை நம்ம பூமியை சுற்றி ஒரு திரை மாதிரி இதாக இருக்குது. அந்த திரையினால் என்ன ஆகுது, வருஷா வருஷம் நம்ம பார்க்குறோம்
கோடைக்காலம் மிக மிக ரொம்ப சூடாக தட்பவெப்பநிலை இருக்குது. அதுவே கார்காலம் பார்த்தா மழை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக பெய்யுது. நீங்கள் சமீபத்தில் எடுத்தால் கூட திருநெல்வேலி மாவட்டம் இது தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரே நாளில் ஒரு இரவில் 90 சென்டிமீட்டர் மழை பெய்யுது. சென்னையிலேயும் ஒரு 30 சென்டிமீட்டர் கிட்ட மழை பெய்யும். இதெல்லாத்துக்கு காரணமே வந்து இந்த தட்பவெப்பநிலை. அடிக்கடி புயல்களையும் நம்ம சந்திக்கிறோம். ஸோ அந்த தட்பவெப்பநிலை அந்த காலநிலை மாற்றத்திற்கு இந்த கார்பன் டை ஆக்சைடு ஒரு காரணமாக இருக்கு. முக்கியமான காரணம் இந்த ஒரு நிலையிலிருந்து நம்ம மாறணும்னா பசுமை ஹைட்ரஜனுக்கு நம்ம மாறணும். அதாவது கார்பன் டை ஆக்சைடு இனிமே நம்ம உற்பத்தி செய்யக்கூடாது. அதை வெளியே வரது நிறுத்தம். கார்பன் டை ஆக்சைடு வெளிவது நிறுத்தம் என்ன அப்படின்னா கார்பன் உள்ள எரிபொருளை நம்ம பயன்படுத்தக்கூடாது. கார்பன் இல்லாத ரொம்ப சுலபமான எரிபொருள் ஹைட்ரஜன். அதை பயன்படுத்தலாம். ஆனால் அதை பயன்படுத்துறதுக்கு அதை உற்பத்தி செய்யும்போது நம்ம சாதாரண இப்போ பொதுவாக பயன்படுத்தக்கூடிய எரிபொருளை பயன்படுத்தினோன்னா அதுலேருந்து கார்பன் டை ஆக்சைடு வரும். அதனால அதை ஹைட்ரஜன் வாயுவை நம்ம உற்பத்தி செய்யணும். அந்த உற்பத்தி முறையும் எந்த மாசும் இல்லாமல் இருக்கணும். அதை தான் நம்ம பசுமை ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே சார், இந்த பசுமை ஹைட்ரஜன் உற்பத்திக்கு அரசு ஏன் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? அதாவது இன்னைக்கு வந்து அரசு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் உலக நாடுகள் அனைத்துமே அடிக்கடி நம்ம ஒவ்வொரு உலகின் பல முனைகளில் கூடி நம்ம தட்பவெப்பநிலை மாறுது, எல்லாரும் இதுக்கு ஒன்றுக்கு ஒன்றி நம்ம தொலைநோக்கு திட்டம் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது அது கார்பன் டை ஆக்சைடு உற்பத்தியை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு ஒப்பந்தம் கையெழுத்து எல்லா இதுவும் பண்ணிக்கும். அதன்படி இந்தியா வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால் 2070 ஆம் ஆண்டுக்குள்ளே நம்ம நாடு வந்து நெட் ஜீரோ அப்படின்னு சொல்ல, நெட் ஜீரோ அப்படின்னு சொன்னால் நம்ம செய்யக்கூடிய அனைத்து துறையோ அனைத்து முறைகளிலிருந்து கார்பன் டை ஆக்சைடு வெளிவந்தாலும் அதில் வந்து நம்ம அப்படியே எடுத்துடும். நம்ம வந்து நம்ம நாட்டு வான்வெளி பகுதியிலேருந்து எந்த கார்பன் டை ஆக்சைடு நம்ம வெளியே விடலை. அதுதான் நெட் ஜீரோன்னு சொல்கிறோம். அதான் அந்த மாதிரி ஒரு நிலைக்கு நம்ம வருவோம். ஸோ நம்ம வந்து இந்தியாவிலேருந்து இந்தியாவால் உலகத்துக்கு எந்த மாசு ஏற்படாதுன்ற இதுதான் அந்த நெட் ஜீரோ அப்படின்றது. அதை நம்ம அந்த நிலையை அடைவதுக்கு 2070 ஆம் ஆண்டு வரை நம்ம வந்து ஒரு கால நிலை கொடுத்துருக்கோம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி இருக்கிற பெட்ரோல் டீசல் எல்பிஜி இந்த வாயு எல்லாம் எரிபொருள்லாம் எடுத்துகிட்டு அனைத்து துறையிலையும் இப்போ எஃகு துறை எடுத்துக்கோங்க, ஃபார்மா துறை எடுத்துக்கோங்க, காப்பர் இது இந்த எந்த துறை எடுத்தாலும் அதுக்கு எரிபொருள் ஹைட்ரஜனாக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற இது நம்ம குறிக்கோள். ஓகே சார், இந்த பசுமை ஹைட்ரஜனை நம்ம உற்பத்தி செய்கிறோம், பல்வேறு துறைகளில் வந்து இது பயன்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இதை எந்த அளவுக்கு நம்ம சேமித்து வைக்கிறது? ஏன்னா மற்ற எரிபொருள் இருக்கிறது அது நமக்கு தெரியும். இப்போ வந்து இந்த பெட்ரோல்னால் அதை பெட்ரோல் நிலையங்களில் நம்ம சேமிக்கிறோம். ஸோ அங்கேருந்து அதை ஃபில்லிங் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அங்கேருந்து நம்ம அதை வந்து நம்ம பயன்பாட்டுக்கு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல்வேறு விதங்கள் இருக்கும்பொழுது இந்த பசுமை ஹைட்ரஜனை எப்படி சார் சேமித்து வைக்கிறது அதை சொல்லுங்கள். இது ஒரு கடினமானது. என்னென்னா பெட்ரோல் டீசல் எல்லாமே உங்களுக்கு ஒரு லிக்விட், அதை ஈஸியாக நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு வந்து ரொம்ப பாதுகாப்பான ஒரு பெரிய இது தேவையில்லை, தொழில்நுட்பம் ரொம்பவே இருக்குது. ஆனால் ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப மெல்லியது, லைட்டஸ்ட் எலிமெண்ட்னு சொல்லுவோம். H2 ரொம்ப ரொம்ப லைட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பலூன் வெறும் நீங்கள் கையில் பிடிச்சிட்டு இருக்கீங்க, அதை விட்டுட்டீங்கன்னா பலூன் மேலே போயிடும். அவ்வளோ மெல்லி, எங்கே இருந்தாலும் அதை எப்படியாவது மேலே போக ட்ரை பண்ணும். ஸோ அதை நீங்கள் சேமிச்சு யூஸ் பண்ணா தான் அதோட முழு திறனை நம்ம முழு பலனை அனுபவிக்க முடியும். பலூன் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஹீலியம் பலூன் வந்து குழந்தைகள்லாம் விளையாடுவாங்க. ரொம்ப வேகமா மேலே போகும். அதை விட கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகமாக வேகமாக மேலே மேகக்கூடிய சக்தி. ஏன்னா அது அவ்வளோ லைட். ஸோ எரிபொருள் நல்லா இருக்கு. ஆனால் அந்த எரிபொருளை பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்பம் கொஞ்சம் கடினமானது. இன்னும் உலகத்தில் பல நாடுகளில் அது ஒன்றும் வரல. இப்போதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை செயல்முறையை கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஒன்று வந்து பசுமை ஹைட்ரஜன் வாயுவை அதாவது எரிபொருளை நம்ம உற்பத்தி பண்ணுறது, உற்பத்தி பண்ணுறதை நம்ம சேமித்து அதை அனைத்து துறையில் அனைத்து இடங்களுக்கும் குறிப்பாக இப்போதைக்கு முதல்ல இந்த போக்குவரத்து துறை தான் அதிக மாசு ஏற்படுத்துது அப்படின்னு ஆய்வுகளை சொல்லுது. அதாவது போக்குவரத்துனா கடல் வழி போக்குவரத்து துறை, சாலை வழி போக்குவரத்து. அதனால சாலை வழி போக்குவரத்து துறை இப்போ அதாவது இப்போ பஸ் இது பேருந்துகள் ட்ரக் லாரிகள் 4 சக்கர வாகனம் இதோட இதுதான் ஜாஸ்தி. அது நிறைய எரிபொருளை எடுத்துக்கொள்ளுது. அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த ஒரு 15-20-25 ஆண்டுகளுக்குள்ள முழுவதுமாக எரிபொருள் என்றாலே
பசுமை ஹைட்ரஜன் மூலமாக வந்த எரிபொருள் மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு திட்ட தொலைநோக்கு திட்டம் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கு. அதோட இதுதான் உங்களுக்கு 2021 நம்ம அந்த பிரகடனம் பண்ணும்போது 2070 நம்ம நெட் ஜீரோ அச்சீவ் பண்ணணும்னு. அந்த நெட் ஜீரோ அதாவது கார்பன் டை ஆக்சைடு இல்லாத ஒரு இதுவாக அதை இது பண்ணுறதுக்கு பசுமை ஹைட்ரஜனை யூஸ் பண்ணுறது வர வேறு எந்த மாற்று இதுவும் இன்றைக்கு இல்லை. அதை ஹைட்ரஜனை வந்து நம்ம இன்ஜின் இப்போ கண்ண ஐசி இன்ஜின் மூலமாக உள்ளேறிய இன்ஜின் மூலமாக அதை ஹைட்ரஜனை எரிபொருளாக யூஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் இல்லையா அதை வந்து ஃபியூவல் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து ஃபியூவல் செல்னு ஒரு சாதாரண இது ரொம்ப இதாக ஃபியூவல் செல்லை ஹைட்ரஜன் செலுத்தி அதுலேருந்து நம்ம திறன் மின்சாரம் எல்லாம் பயன்படுத்தி இல்லை அது வந்து ஊர்தியில் இது இப்போ செலுத்தி அதுலேருந்து நம்ம வண்டியை நம்ம இயக்க வைக்கலாம் அந்த அளவு அதெல்லாம் ஒரு. ஓகே சார், இப்போ பல எரிபொருள் இப்போ நிலக்கரி போன்ற எரிபொருள்களை நம்ம வந்து இறக்குமதி செய்யக்கூடிய அந்த செலவுகள் இந்த நிலையிலிருந்து மாறி நாம் வந்து உற்பத்தி செய்யக்கூடிய இந்த பசுமை ஹைட்ரஜனை வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் அந்த நிலை வரும்பொழுது நம்முடைய நிதி பொருளாதாரம் கூட உயரக்கூடிய நம்முடைய பாரதத்தினுடைய அந்த பொருளாதாரம் உயரக்கூடிய வாய்ப்புகள் எப்படி இருக்கு? கண்டிப்பாக, அதாவது எதுவுமே எந்த தொழில்நுட்பமே ஆரம்பத்தில் அது கஷ்டமாக இருக்கும், அது கடினமாக இருக்கும், பல ஆண்டுகள் போன அப்புறம்தான் அது வந்து செயல்முறைக்கு வரும். அதே மாதிரி அதோட திட்ட செயல்முறைக்கு தேவைப்படும் நிதி. நீங்கள் ஒரு சில ஆண்டுகள் பார்த்தா சோலார் பேனல் வந்து பல லட்சம் ரூபாய் விட்டவர், இன்றைக்கி சோலார் பேனல் வந்து கிட்டத்தட்ட சில 1000 ரூபாய். ஏன் அப்படின்னு சொன்னால் காலத்துக்கு ஏற்ற மாதிரி தொழில்நுட்பம் மாற 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 அது எளிதாக இது பண்ணும்போது அதை வந்து ரொம்ப என்ன சொல்கிறோம் விலை குறைவாக கிடைக்கும் ஒரு சில ஆண்டுகள் செயல்முறை கிடைக்கும். அதே மாதிரி இப்போதைக்கு நம்ம எடுத்த இப்போ இது பண்ணுற இதில் நமக்கு பசுமை ஹைட்ரஜன் வந்து கிடைக்கிற தொழில்நுட்பம் கொஞ்சம் கடினம், அதுக்கான அதிக நிதி செலவிட வேண்டியது கண்டிப்பாக. ஆனால் அந்த நிதி செலவிடுறது அதாவது தொலைநோக்கு பார்வையில் பார்க்கும்போது அது வந்து கண்டிப்பாக அது நமக்கு நல்ல ஒரு பலனை தரும், தட்பவெப்பநிலை நன்றாக மாறும், கோடை காலங்கள் குளிர்ச்சியாக இருக்கும், மழை சரியாக பெய்யும் கார்காலம், அந்த ஒரு நாள் பெய்யாத மழை ஒரு மாதத்திலோ 1.5 மாதத்திலோ பெய்ய தொடங்கும், நம் மக்களின் வாழ்வு நிலை கண்டிப்பாக உயரும். அதே அதாவது இயற்கை அதனுடைய பணியை சிறப்பாக செய்யும் அப்படின்னு சொல்றேன். ஸோ நாம வந்து இயற்கைக்கு எந்த விதமான கேடும் ஏற்படுத்தக்கூடாது, குறிப்பாக இந்த கார்பன் டை ஆக்சைடு போன்ற இந்த தேவையற்ற அந்த வாயுக்களால் நாம் இயற்கையை கெடுத்து விடக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் வலியுறுத்தி சொல்கிறீங்க. ஸோ இப்போ முக்கியமான ஒரு விஷயம் சார், இப்போ இது வந்து பசுமை ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லும் பொழுது இது எந்த அளவுக்கு பாதுகாப்பானது சார், என்னை கையாளும் பொழுது எந்த அளவுக்கு இது பாதுகாப்பானது அதையும் சொல்லிடுறீங்களா? ஆ, ஹைட்ரஜன் ரொம்ப எளியானால எங்கே நீங்கள் எப்படி வச்சாலுமே அது வந்து அதாவது அதை வந்து சிம்பிளாக சொல்ல எளிமையாக சொல்லலாம் எஸ்கேப் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அது வெளியே வர ட்ரை பண்ணும், அதை வெளியே வர அதை ஸ்டோர் பண்ணி அதாவது சேமித்து அதை பயன்படுத்த பண்ணும்போது தொழில்நுட்பம் கொஞ்சம் கஷ்டமானது, பாதுகாப்பு முறைகள் நிறைய இருக்குது, அதை எளிதில் ரியாக்ட் செய்யக்கூடிய இது வாயு வந்து ஹைட்ரஜன். அதனால் அதை வந்து ரொம்ப சாதாரணமாக நம்ம ஸ்டோர் பண்ணாமல் பாதுகாப்பு, இப்போ நம்ம எப்படி எல்பிஜி கேஸும் சிஎன்ஜி கேஸு அதெல்லாம் எரிவாயு ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஹைட்ரஜனையும் மிகவும் பாதுகாப்பாக ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அதில் எந்த பிரச்சனையும் வராது. இன்னும் சொல்ல போனால் பல இதில் வந்து ஹைட்ரஜன் கார் ஓடிக்கிட்டு இருக்கு, ஹைட்ரஜன் அதாவது பவர் பிளான்ட்டே கூட ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு, அதனால அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை, ஆனால் அது கொஞ்சம் பாதுகாப்பான முறை தேவைப்படுது. ஓகே சார், இப்போ இது ஒரு சிறந்த பாதுகாப்பான ஒரு நிலை இதில் இருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக இந்த பசுமை ஹைட்ரஜன் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட நம்ம வந்து விழிப்புணர்வு கொடுக்கணும் சார் இதை பற்றி? கண்டிப்பாக, இந்தாவது இந்த தட்பவெப்பநிலை இந்த மாறுதல்கள்னால நம்ம நிறைய அதாவது விவசாயிகளே பாதிக்கப்படுறாங்க. நம்ம அறுவடை செய்கிற நேரத்தில் திடீர்னு மழை பெய்யுது, அது வந்து பருவநிலை இந்த இது எரிபொருள் மாற்று எரிபொருள் இல்லாததுனால அதெல்லாம் நம்ம இன்னும் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கார்பன் இல்லாத எரிபொருளை நம்ம பயன்படுத்தணும், அதுதான் அடுத்த சந்தைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான இது. அடுத்த இதுக்கு நல்ல தூய்மையான காற்று மாசு இல்லாத காற்றும் சுவாசித்தோம் அப்படின்னா நமக்கு நுரையீரல் எதுவும் பாதிக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் காற்று உள்ள மாசு அகற்றணும், மாசு அகற்றணும் அப்படின்னா காற்று வந்து நம்ம மாசுபடுத்தாமல் இருக்கணும், அதற்கு நம்ம ஹைட்ரஜன் அதாவது கார்பன் இல்லாத எரிவாயு அது மாதிரி மற்ற எரிவாயு அது இது உபயோகப்படுத்த ஆரம்பித்தோன்னா தொலைநோக்கு திட்டத்தோடு அதை உபயோக ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு எந்த இதுவும் வராது, நல்லதே நடக்கும், தீமை எதுவும் நடக்காது. ஓகே சார், ரொம்ப நன்றி இந்த
பசுமை ஹைட்ரஜன் குறித்து ரொம்ப சிறப்பாக நீங்கள் சொன்னீங்க. கண்டிப்பாக நம்முடைய பாரதம் வந்து பசுமை ஹைட்ரஜனுடைய ஒரு ஹப்பாக திகழக்கூடிய நாள் வெகு விரைவில் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம உணர முடிகிறது. எங்களுடைய அரங்கத்திற்கு வந்து இந்த பசுமை ஹைட்ரஜன் குறித்து மிக அழகாக சொன்னதற்காக உங்களுக்கு டிடி தமிழ் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறோம். நன்றி சார்.